இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க, கண்டிப்பா இந்த வீடியோ வந்து டிஃப்ரெண்டான வீடியோ இருக்கும். எனக்கு வந்து ஒரு பொண்ணு வந்து பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப நாள் சொல்லலாமே நினைச்சிட்டு இருந்தேன். ஒரு நாள் வந்து கிரஷ் இருக்கு அந்த மாதிரி வந்து சொல்லிட்டேன். அதுக்கடுத்து வந்து நாங்கள் நார்மலாக தான் பேசிட்டு இருந்தோம், பட் வந்து ஒரு நாள் ப்ரப்போஸ் பண்ணிடலாம் அந்த மாதிரி நினைச்சேன். ஏப்ரல் 1 வந்து ப்ரப்போஸ் பண்ணிடலாம் நினைச்சேன். ஒருவேளை ரிஜெக்ட் பண்ணா கூட நம்ம வந்து சும்மா வந்து ஏப்ரல் ஃபுல்னு சொல்லிடலாம் நினைச்சேன். நானும் ஏப்ரல் 1 ஐ லவ் யூ கிரஷ் அப்படின்னு வாட்ஸ்அப்ல வந்து டெக்ஸ்ட் பண்ணி விட்டுட்டேன். அங்கிருந்து வந்து ரிப்ளை பார்த்து நானே ஷாக் ஆயிட்டேன். அதுக்கு முன்னாடி வந்து அந்த ரிப்ளை எடுத்து நான் ஸ்டேட்டஸ்ல வந்து வச்சிருந்தேன். அதுக்கு நிறைய பேர் வந்து ரிப்ளை பண்ணியிருந்தாங்க, அதை ஃபர்ஸ்ட் நான் போடுறேன், நீங்க வந்து பாருங்க. அங்கிருந்து வந்து ரிப்ளை கண்டிப்பாக நான் ஸ்க்ரீன்ஷாட் வந்து போடுறேன். அதுக்கு முன்னாடி வந்து எனக்கு வந்து ரிப்ளை வந்து பாருங்க, ஸ்டேட்டஸ்லேயும் வந்துருந்துச்சு, இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிலேயும் நிறைய பேர் வந்து ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. இதில் வந்து நான் கொஞ்சம் தான் வந்து போட்டிருக்கேன். நிறைய பேர் கன்க்ராட் சொல்லியிருந்தாங்க, அடுத்து சில பேர் பிராங்கான்னு கேட்டிருந்தாங்க, அந்த பொண்ணு யாருன்னு கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து வியர்டான கொஸ்டின்ஸ்லாம் சில இது வந்துருந்துச்சு. பட் இருந்தாலும் வந்து நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து வீடியோவில் போட்டிருக்கேன். ஏன்னா அந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப குட்டியாக வந்து முடிக்கணும்னு நினச்சிருக்கேன். சரி, அந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ண பாருங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எந்த மாதிரி கண்டென்ட்ஸ் போடலான்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக வந்து உங்களுக்காக நான் போடுறேன். நான் இப்போ போட்டிருக்கதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி வந்து பேசியிருக்காங்க. ஏப்ரல் 1 இதை போட்டனால சில பேர் ஏப்ரல் ஃபுல்லான்னு வந்து கேட்டாங்க. பட் வந்து என்னன்றது இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பார்த்தா தான் உங்களுக்கு வந்து புரியும். ஸோ வந்து நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் வீடியோ வந்து பாருங்கள். தேங்க்யூ. நான் பண்ண டெக்ஸ்ட்டுக்கு அங்கேருந்து ஐ லவ் யூ டூன்னு ரிப்ளை வந்துருச்சு, என்னால் நம்பவே முடியல. இதெல்லாம் நடக்குமா நினச்சேன், நடந்துருச்சு நடந்துருச்சு. இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை தான் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியிலேயே வச்சிருந்தேன், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லேயே வச்சிருந்தேன். இப்படி காமிச்ச ரிப்ளேஸ்லாம் வந்து இந்த ஸ்டோரிஸ் இந்த ஸ்டேட்டஸ்க்கு தான் வந்து வந்துருந்துச்சு. அப்புறம் பார்த்தா அவங்க வந்து ஏப்ரல் ஃபுல், நானும் சும்மா தான் சொன்னேன்னு சொல்லிட்டாங்க. நான் என்ன பண்ணலாம் நினச்சேனோ அதை எனக்கே வந்து பண்ணிட்டாங்க. இதை பார்த்தா நான் கொஞ்சம் வந்து ஃபீல் ஆயிடுச்சு. ஏப்ரல் ஃபுல் ஏற்கனவே ப்ரப்போஸ் பண்ணதுக்கு அக்செப்ட் பண்ண மாதிரி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் போட்டனால இந்த இதையும் நான் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வந்து போட்டுருக்கேன். கிட்டத்தட்ட வாட்ஸ்அப்பில் 200 பேர், அப்புறம் இன்ஸ்டாகிராமில் 200 பேர் பார்த்துருக்காங்க. இதுக்குமே வந்து நிறைய பேர் வந்து ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ப்ரைவசியில் தான் போட்டிருந்தேன். ஏப்ரல் 1 சரியான ஏப்ரல் ஃபுல் ஆகிட்டேன் நான் தான். ரொம்ப ரொம்ப நன்றி இந்த கதையை இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டதுக்கு. ஏப்ரல் 1 தான் வந்து எல்லாருமே ஏப்ரல் ஃபுல் பண்ணுவாங்க. ஸோ வந்து நான் எல்லாரும் ஏப்ரல் ஃபுல் பண்ணணுன்றக்காக தான் அந்த ஸ்டேட்டஸ் வந்து போட்டேன். வீடியோ வந்து நான் அப்போவே கொஞ்ச நாள் போட்டலாம்னு நினச்சேன். பட் வந்து ஏப்ரல் 30 இன்னைக்கு வந்து வீடியோ போஸ்ட் பண்ணுற காரணம், ஏப்ரல் 30 கண்டிப்பாக உங்களை யாரும் ஏப்ரல் ஃபுல் பண்ண மாட்டாங்க. மேபி இந்த வீடியோ நீங்கள் மேலே கூட பார்க்கலாம், இல்லை எத்தனை வருஷம் கழிச்சினாலும் பார்க்கலாம். பட் இந்த வீடியோ பார்த்தோன்னே நீங்கள் ஏப்ரல் ஃபுல் ஆயிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஏப்ரல் ஃபுல் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட ஃப்ரெண்டோட இன்னொரு மொபைல் இருந்தால் நான் வந்து டெக்ஸ்ட் பண்ணி இது பண்ணது. இது மாதிரி ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன், அந்த வீடியோ வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் பிராங்க் வீடியோ, அந்த வீடியோ வந்து பாருங்கள். அதோட பார்ட் 2 தான் இது. பார்ட் 1 வேறு லெவலில் இருக்கும், கண்டிப்பாக அந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கும். மறக்காமல் அந்த வீடியோ பாருங்கள். ஜனவரி 31 வரும்போது நியூ இயர் கொண்டாடுறீங்கன்னு கேட்குற மாதிரி இருக்கு சார். ஜனவரி 31 வந்து அதானே சார் நியூ இயர் கொண்டாட முடியும். இந்த மாதிரி நம்ம வந்து ஏப்ரல் 30 தான் ஏப்ரல் ஃபுல் டே வந்து நம்ம வந்து செலிப்ரேட் பண்றோம். வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஹார்ட் கமெண்ட் பண்ணிருங்க.